ஸோ கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதில் வந்து இஸ்ரேல்ஸோட என் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்தோம் லாஸ்ட் டைம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த காக் அண்ட் மேகாக் பற்றி இஸ்ரேலில் எசேக்கியேலில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் நம்ம படிக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சில வாரங்களாக பார்த்துட்டு வந்தோம்னா இஸ்ரேல் பற்றியான ரிஸ்டோரேஷனான ப்ராஃபஸிஸ், இஸ்ரேல் எப்படி புதுப்பித்தாங்க 1948, அது ஒரு பெரிய மிராக்கல் இல்லையா, பல வருஷங்களாக அவங்க தேசத்தில் இல்லாமல் மீண்டுமாக அவங்க தேசத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி தேவன் தீர்க்கதரிசனம் பண்ணதை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதுக்கப்புறம் பார்க்குற விஷயம் என்னன்னாக்கா, ஸோ ஆக்சுவலாக எங்கள் எசேக்கியேலில் சொல்லப்பட்டிங்கன்னா ஒரு பெரிய வார் நடக்குது அகெயின் இஸ்ரேல் மேலே. ஸோ அந்த வாரில் ரொம்ப பெரிய பாதிப்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும் அந்த வார். ஸோ அதில் லட்சக்கணக்கான ஜனங்கள் சாகுவாங்க அண்ட் உலகத்தையே என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு பிறகு தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய செகண்ட் கமிங் வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜோயல் புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். ஜோயல் சாப்டர் 2 வெர்ஸ் 2 and 3 கூட பார்க்கும்போது ஜோயலில் நம்ம வாசிக்கிறோம் 2:2-3 வசனங்கள். அது இருளும் அந்தகாரமும் ஆன நாள், அது மப்பும் மந்தாரமும் ஆன நாள், விடியற் கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பற்றிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. என்ன சொல்றேன்னா, அதாவது ஒரு மப்பும் மந்தாரமான நாள், ஒரு இருளும் அந்தகாரமான ஒரு நாள் வரும். அந்த நாள் எப்படி இருக்குன்னா, ஒரு பலத்த ஜாதி ஒரு ஜனங்கள் வந்து இந்த பூமி மேலே வந்து ஒரு பனி எப்படி பெய்யுது நலிக்குதோ அந்த மாதிரி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த இஸ்ரேலை கவர் பண்ணுவாங்க, இஸ்ரேல் மேலே வருவாங்க யுத்தத்துக்கு. ஸோ அப்போது அவங்க கிட்டேருந்து தப்பி வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நல்லா ஏதன் தோட்டம் மாதிரி இருக்கிற தேசங்களில் அவங்க வந்ததுக்கப்புறம் பாலாகி உணர்ந்தரம் மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலப்பகுதி தான் நம்ம இப்போ இருக்கிறவங்க. ஸோ இதை பற்றி எக்ஸாக்ட் சைன் நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற 24 மார்க் 13 லூக் 21 கூட சொல்லப்பட்டிருக்குது. த கிரேட் டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன்ஸ் இல்லையா, மிகுந்த உபத்திரவ காலம் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது எங்கே இருக்குதுன்னா வாசப்படியில் இருக்குது. ஸோ அவ்வளோ க்ளோஸாக நம்ம நெருங்கிட்டு இருக்கோம், வாசப்படியிலேருந்து வேறு உள்ளே வரணும் அந்த அந்த ஒரு மகா உபத்திரவத்தின் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தான் நமக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறேன்னா தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எசேக்கியேலில் நம்ம படிக்கும்போது 36:37 படிக்கும்போது அது வந்து என்ன இருக்குது, ஒரு இஸ்ரேல் ரிஸ்டோரேஷன் பற்றி வருது. ரிஸ்டோர் ஆகி அமைதியாக இருக்கிற நாட்களில் இப்போ என்ன வராங்க, ஒரு மகா உபத்திரம் ஒன்று வரும் கடைசியாக. ஸோ அது வந்து இந்த எசேக்கியேலில் 38:39-39 சொல்லப்பட்டிருக்குது. ஸோ யார் அப்படின்னா இந்த காக் அண்ட் மேகாக் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அங்கே சொல்லப்படும். இந்த காக் அண்ட் மேகாக் அப்படின்னாக்கா இஸ்ரேலோடைய பவர்ஃபுல் எனிமீஸ், இஸ்ரேலோடைய பவர்ஃபுல்லான ஒரு சத்ரு வந்து இந்த மேகாகை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் மேலே என்ன பண்ணுவாங்க, மிடில் ஈஸ்ட் இஸ்ரேல் மேலே அந்த ஒரு படையை ஒரு குரூப் ஆஃப் ஆர்மிஸ், ஒரு ஃபோர்ஸ் வந்து படையெடுப்பாங்க. அதுக்கு லீடராக வந்து காக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடுது, இஸ் எ பிரின்ஸு ஃபார் மேகாக், மேகாகோடைய பிரின்ஸாக வருவார். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி என்ன பண்ணுவாங்க, தங்களை ஆயத்தப்படுத்திக்கின்னு இஸ்ரேலில் யுத்தம் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டிருக்குது. அப்படி வரும்போது எல்லாம் ஆயத்தப்படுத்திக்கின்னு இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, தாக்குவாங்க. இஸ்ரேல் என்ன தாக்குதல் செய்வாங்க. இஸ்ரேல் மேலே தாக்குதல் செய்யும்போது தேவன் என்ன பண்ணுவார், இன்வால்வ் ஆகுவார். ஸோ தேவன் இன்வால்வ் ஆகி அவருடைய கோபத்தினால அந்த ஜனங்கள் மேலே என்ன பண்ணுவார், அவர் தேவனை பழி வாங்குவார். அந்த தேவன் அந்த ஜனங்களை கோபாக்கினால அழைச்சி போடுவார். அது 39 நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வரோம் கிளாஸில். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த காக் அப்படின்றவர் வந்து ஒரு கிங்காகவும், மேகாக் அப்படின்றது வந்து ஒரு கிங்டமாகவும் இங்கே பேசப்படுது. காக் அண்ட் மேகாக் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா ஒரு ஃபாரோ அண்டு அவருடைய ராஜ்யம் இஜிப்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த காகன் மேகாக் யார் அப்படின்னு நம்ம படிக்கும்போது, நமக்கு எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நம்ம வாசித்தோம்னாக்கா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 38வது அதிகாரம் எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. புரியுது என்ன சொல்றேன்னா, இங்கிலீஷ்ல பார்த்தா புரியுங்க, saying, son of man, set thy face against Gog, the land of Magog, the chief prince of Meshach and Tubal, and prophesy against them. அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த காக்ன்றவர் வந்து என்ன ஆகிறாருன்னா, ஒரு சீஃப் ப்ரீஸ்டாக இருக்கிறார், சீஃப் ப்ரின்ஸாக இருக்கிறாரு, லீடராக இருக்கிறாரு. யாருக்கு அப்படின்னா, லேண்ட் ஆஃப் மேகாக்கும் அப்புறம் மேஷக் தூபால் இருக்கும், அவர் தான் சீஃப் ப்ரீஸ்ட். இது யார் அப்படின்னாக்கா, ஈஸ்டர்ன் ஈரானியன், சிக்தியான்றது ஈஸ்டர்ன் ஈரானியன்னு, டார்டேரியன்றது ரஷ்யா சைனா, இது வந்து ஒரு சி பார்டர் இல்லையா, ஒரு கடலுடைய ஒரு ஒரு இன்லேண்ட் மாதிரி, தனி என்னங்க ஐலேண்ட் மாதிரி ஒரு பகுதி அது. இதில் வந்து சைனா, இந்தியா, ரஷ்யா, ஒரு ரஷ்யா, சிரியா, இதெல்லாமே இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராஃபஸி இஸ் அபவுட் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி காலத்தில் அது இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே ப்ராஃபஸி என்னன்னாக்கா, ஸ்போக் எகென்ஸ்ட் காக், காகுக்கு விரோதமாக தெற்கு தரிசனம் வரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காகுன்றவர் யார்னா, லேண்ட் ஆஃப் மெகாகோடைய லீடரு, மெகாகோடைய லீடரு, தூபாலும் அப்புறம் மெஷாக்குக்கும் அவர் அதிபதியாக இருப்பார் இந்த மேகாக் அப்படின்னு இந்த காகுன்றவர். இப்போது இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் மேலே படையெடுத்துட்டு வருவாங்க, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைங்களா, ஒரு கூட்டணி கூட்டமாக சேர்ந்து ஒரு ஆர்மிஸை கூப்பிட்டுட்டு இஸ்ரேல் மேலே படையெடுத்துட்டு போவாங்க. அப்போ இது யார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா, ரஷ்யா, யா ரஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரஷ்யா மட்டும் இல்லை, இது ரஷ்யா சுற்றி இருக்கக்கூடிய நார்த்து, இங்கே எங்கேருந்து வராங்கன்னா நார்த்லேருந்து வராங்கன்னு சொல்லப்பட்டது. ஸோ மேப்பில் பார்க்கும்போது இது வந்து காஸ்பியன் அண்ட் பிளாக் சி சுற்றி, அது அந்த சீயை சுற்றி வர தேசங்கள். இது நான் வந்து விக்கிபீடியாவில் பார்த்தேன். ஸோ விக்கிபீடியாவில் பார்க்கும்போது அவங்க அந்த காகன் மேகோகன் யாரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் ரஷ்யாவை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது யார் இந்த மேகோக் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் ரஷ்யா அண்ட் சைனா கூட இருக்கலாம், அது சைனாவை கூட ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யான்றது என்ன, யூஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியத் யூனியன், சோஷியலிஸ்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு அது இணைந்திருக்கும்போது சொல்லப்படுது. அப்புறம் இந்த கடல் சுற்றி இந்த மேப்பெல்லாம் நீங்கள் ஒரு மேப் கூட நான் போட்டு காட்டுறேங்க, அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதை சுற்றி எது இருக்குன்னா, டர்க்கி வருது, சீரியா வருது, உஸ்பெக்கிஸ்தான் வருது, டர்மன்சிஸ்தான் வருது, பாகிஸ்தான், இந்தியா, சைனா, ஈரான், ஜார்ஜியா, உக்ரைனு, ரஷ்யா, சிரியா, ஈராக்கு, இது எல்லாமே வந்து அந்த இஸ்ரேலுடைய நார்த்துலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த காக்ன்றவர் யார், இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, காகுனாக்கா இப்போது வால்டிமிர் புட்டின் ரஷ்யாவுடைய லீடர், அவர் தான் காகு. இங்கே மேகாக்னாக்கா ரஷ்யா அப்படின்னா, அப்போது ரஷ்யாவுடைய லீடர்னால் அந்த காகு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாங்க. பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து காகுன்றது வந்து பைபிளில் எப்படி கொடுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு ஈவில், ஒரு தீமை, ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை, அது வந்து மேபி வேறு தேசத்தார்களோ இருக்கலாம், அது வால்டிமிர் புட்டினாக இருக்கலாம் இல்லையா, இல்லை உக்ரைனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், யாரெல்லாம் இஸ்ரேல் மேலே தீமையாக எழுந்து வராங்களோ அவங்களுக்கு அது ரெஃபர் ஆகுது, ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி மேஷாக், மேகாக், மேஷாக், தூபல் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு யூரோப்பியன் கான்டினென்ட்டை ரெஃபர் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஜாஃபத்துடைய டிசன்டென்ட்ஸு. ஸோ அதனால் இவங்க யூரோப்பியனுடைய கான்டினென்ட். இப்போது இஸ்ரேல் மேலே இவங்கெல்லாம் வார் பண்ண வந்தாங்கனாக்கா, யார் எல்லா லீடர்ஸுங்க வராங்களோ அவங்களாடைய காகுன்னு சொல்லப்படுது.
இவங்களுக்கு எல்லாருக்குமே எட்டு யாருன்னா சாத்தான். சாத்தானோட இணைந்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சாத்தானோட இன்ஃப்ளன்ஸ் தான் எல்லாமே பண்ணுவாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவாங்க. ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து இந்த காகுன்றதெல்லாம் வந்து ஒரு ஈவில், என்ன தீமை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பைபிளில் சில இடங்களில் வந்து உதாரணத்துக்கு இப்போ 20 7 10 வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ரெவலேஷன் சாப்டர் 20 வர்ஸ் 7-10 வாசிச்சிங்கனாக்கா, இந்த எண்ட் ஆஃப் 1000 இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் வந்து பிசாசு 1000 கட்டி போடுவார், 1000 அரசாடுறார். அரசாடின பிறகு சில நாட்களுக்கு பிசாசு என்ன பண்ணுவார், விடுவார். அப்போ அவன் போய் என்ன பண்ணுவான், மற்றவங்களோட சேர்ந்து எல்லாரிய ஜனங்களுக்கு எடுத்து என்னங்க கடல்கர மணலை போல 2வது மரணத்துக்கு போவோம் அப்படிங்குது. அப்போ யார் கூட போய் அவர் சேரான்னா, காக் அண்ட் மெகாக் கூட தான் போகிறது. அங்கே அங்கே வெளிப்படுத்தலையே அந்த வசனம் இருக்குது, காக் அண்ட் மெகாக்ங்குது. அப்போ அந்த இடத்துல காக் யார் அப்படின்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை, யாரெல்லாம் சாத்தானோட டீம் அலைன்ஸ் வச்சு அவனோட சேர்ந்து இஸ்ரேலை தாக்குறதோ இஸ்ரேலின் பிள்ளைகளுக்கு விரோதமாக வராங்களோ அவங்க எல்லாரையும் காகுன்னு தான் சொல்லப்படுது. ஸோ அப்போது அவங்களுக்கு மேகாக் அப்படின்றது யார் அப்படின்னும் போது வரும்போது, இந்த மேஷாக்கு தூபால் மேகாகனெல்லாம் ரஷ்யா டர்க்கி யூரோப்பியன் கான்டினென்ட்ஸ் தான், யூரோப்பியன் கான்டினென்ட்ஸு. அதெல்லாம் மேஷாக் அப்படின்னும் போது சவுத்தர்ன் ரஷ்யா, உக்ரைனு, ரிப்பப்ளிக் ஆஃப் ஜியார்ஜியா, அப்புறம் இவங்க எல்லாருக்கும் லீடர் யாருன்னா ரஷ்யாவோட அதிபர், அதுதான் இங்கே மேகாவோடைய லீடர். ஸோ அந்த மாதிரி இங்கே இவ்வளோ குரூப் வர்றாங்க இங்கே. அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு வந்து இன்னும் சில கண்ட்ரீஸுங்க நேமே கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 38:5 38:5 பெர்ஷியா, இத்தோப்பியா அண்ட் லிபியா ஆர் வித் தெம், ஆல் ஆஃப் தெம் வித் ஷீல்ட் அண்ட் ஹெல்மெட். அப்போ இங்கே பெர்ஷியா வராங்கோ, இத்தோப்பியா வராங்கோ, அப்புறம் லிபியாவும் வராங்க. ஸோ அப்போ இதெல்லாம் யாரை இன்க்ளூட் ஆகுதுன்னா, ஒரு முஸ்லீம் வேர்ல்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, முஸ்லீம் வேர்ல்டும் இன்க்ளூட் ஆவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் முஸ்லீம் வேர்ல்டும் இம்ப்ரூவ் ஆவாங்க. அப்புறம் 6வது வசனத்தில் கோமார் அண்ட் ஆல் இட்ஸ் ட்ரூப்ஸு, தி ஹவுஸ் ஆஃப் தொகர்மா ஃப்ரம் தி ஃபார் நார்த்துன்னு ஒருத்தங்க, அண்ட் ஆல் இட்ஸ் ட்ரூப்ஸ், தொகர்மா, கோமார், பெர்ஷியா, இத்தோப்பியா, லிபியான்ற நாடுங்களும் வர்றாங்க. இப்போ காகுனாயிருக்கும் ஒரு லீடர். அப்புறம் மேகாக் அப்படின்னா ரஷ்யா, லிபியானாக்கா அது லிபியா, அந்த ஓல்டு நேம் இன்றைக்கு வரைக்கும் லிபியாவும் இருக்குது, அது வந்து நார்த் ஆஃப்ரிக்காவும் இன்க்ளூட் ஆகுதில்ல. பெர்ஷியா வரும்போது இங்கே இங்கே 5வது வருஷத்தில் பெர்ஷியான்னு வருது, பெர்ஷியான்னு வரும்போது இன்க்ளூடிங் வந்து மாடர்ன் டே பெர்ஷியன்ஸ், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் இதெல்லாம் வந்துடும், ஈரானியன்ஸ் இவங்கெல்லாம். டர்க்கி, அப்புறம் அசேரியன், மேஷாக், தூபால், கோமார், தொகர்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி, அசேரியன் இவங்கெல்லாம் வருவாங்க. இத்தோப்பியா அப்படின்னு வரும்போது சோமாலியா, சூடன், இத்தோப்பியா இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ இஸ்ரேலுடைய முதல்ல எதிரியானா ரஷ்யா, பெர்ஷியா, ஈரானு, இத்தோப்பியா, ஆஃப்ரிக்கா, லிபியா இல்லைங்களா, கோமார், அசீரியன்ஸ் இவங்கெல்லாம் இஸ்ரேல் மேலே எதிர்த்து வருவாங்க. ஸோ அப்போது இந்த என்டையர் ஆர்மியை லீட் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா, காக் தான் லீட் பண்ணுவார். காக் அப்படின்னும் போது ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனு, இப்போ என்ன பண்ணலாம், ரஷ்யாவோட பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னாலும், பட் ஈவில் பர்சன் காகுக்கு எதோ ரெஃபர் பண்ணோம்னா ஈவில், சேட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாங்கள. இப்போ ஹிட்லர் எப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம். ஸோ இவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, லைக் ஏ க்ளவுட் கவரிங் தி எர்த், ஒரு மேகம் எப்படி பூமியை முழுமையாக ஆக்கியபை பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 38:16 நம்ம வாசிக்கிறோம். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். அப்படி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தே லூட் ஆல் த சிட்டிஸ், இஸ்ரேலில் இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லூட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் திருடிட்டு போவாங்க. ஸோ அப்போது தேவன் என்ன இன்வால்வ் ஆகி அவர் யாருன்னா அவர் சொல்லுவார். ஸோ அப்போது இது எப்படி தேவன் இன்வால்வ் ஆவார்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கொண்டு வர்றார் உங்கள் மேலே. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னாக்கா,
ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு ஃப்ளட்டாக இருக்கலாம், ஒரு ரெயினாக இருக்கலாம், இதெல்லாம் வரும் இல்லை. ஃபாரோ எப்படி டிஃபீட் பண்ணாரோ அந்த மாதிரி இங்கே கொண்டு வருவாங்க. அப்போ இந்த மேகன் காகாக் வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஈவில் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு நமக்கு ரெவலேஷன் சாப்டர் 20லேயும் 7லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. இப்போது சன் ஆஃப் மேன் ப்ராஃபஸி அண்ட் சே காகுன்றார். இப்போ தேவன் வந்து தீர்க்க தரிசனம் பண்ணி காகுக்கு விரோதமாக சொல்கிறார். இப்போ காகு என்ன பண்ணுறாரு, அவர் ஆரா இந்த ஆர்மியெல்லாம் கூட்டிகிட்டு யாருக்கு விரோதமாக வர்றாரு, இஸ்ரேலுக்கு விரோதமாக வர்றாரு, அவர் சேனைகளை கூப்பிட்டு வர்றாரு. இப்போ கூப்பிட்டு வரும்போது தேவன் என்ன சொல்கிறேன்னா, எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் 14 and 15 என்ன சொல்கிறேன்னா, எப்போ வருவாங்க இங்கோ இஸ்ரேல் மேலே. புத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் முறை கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ? அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமான சேனையுமாய் இருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாயிருப்பார்கள். நல்ல ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் வருவாங்க, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கின்னு நல்ல ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, இஸ்ரேலர்கள் அமைதியாக இருக்கிற காலத்தில். இப்போ இஸ்ரேலில் நல்லா அமைதியாக ஃப்ரீடம் வந்துச்சு, நல்லா செட்டில் வெல் செட்டில்டாக இருக்கும்போது அந்த நார்த்துலேருந்து என்ன வருவாங்க, ஒரு சேனையை கூட்டிகிட்டு அவங்க நல்ல ஒரு பெரிய ஆர்மியோடு இஸ்ரேல் மேலே வருவாங்க அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டுக்குது. அப்போ ஒரு கூட்டணி ஃபோர்ஸோடு வருவாங்க, ரஷ்யா இல்லையா, மெகாக், அப்புறம் பர்ஷியா, இத்தோப்பியா, லிபியா, அசிரியா, டர்க்கி, இன்னும் அந்த முஸ்லீம் சொல்லலாம் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து வருவாங்க. அப்படி வரும்போது இவங்க என்ன என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் அமைதியாக இருக்கும்போது எதெல்லாம் வந்து ப்ராப்பரான, அதாவது கட்டடம் இல்லாமல் இப்போ ஈஸியாக எடுத்துக்க முடிகிற லேண்டுங்கள்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. இப்போ அவங்கள யாரும் கேட்கறதுக்கு இல்லை, நம்ம போய் எடுத்துக்கலாம், ரஷ்யா உக்ரைன் மேலே எப்படி போகிறேன் அந்த மாதிரி வந்து இவங்க இஸ்ரேல் என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவில் இவங்க போவாங்க. அதுதான் இங்கே சொல்லப்பட்டது அன்வால்டு வில்லேஜஸ்ஸு இல்லைங்களா. அப்புறம் சேஃப்டி இல்லாத இருக்கிற வில்லேஜஸ்ங்கெலாம் இவங்க என்ன பண்ணலாம், ஆக்கியபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க. வெர்ஸ் 10 and 11 38:10-11 ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜன விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும் படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து பாத்தீங்களா. அப்ப எப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்து எங்கேயோ தூரத்துல இருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க, இப்போ எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் நீ என்ன பண்ணலாம், போயிட்டு அவங்க மேலே படையெடுக்கலாம்னு சொல்லி இவங்க போவாங்களாம். ஸோ இஸ்ரேல் அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இப்போது அந்த லேண்டுங்களை யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போய் இப்போ ஏன்னா குரூப் ஆஃப் பீப்புளாக சேர்ந்தாங்கன்னா அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்க்கு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 13வது வசனத்தில் சீபா தேசத்தாரும் தேத்தான் தேசத்தாரும் தர்ஷீஸின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, காங்க அந்த சீபான் டீடன்னுங்கோ மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் தார்ஷிஸ் இவங்கெல்லாம் வந்து மெர்ச்சன்டைஸுங்கோ. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீபான்றது அரபிக் கண்ட்ரீஸுங்கோ, அந்த காலத்தில் இந்த அம் டிசன்டன்ஸ் போய் அங்கே கோல்டு வியாபாரத்துக்காக செட்டில் ஆன ஒரு இது. டீடன்ன்றவங்களாம் இவங்க கேரவன் மெர்ச்சன்ட்ஸுங்கோ, அதான் அப்போ என்ன பண்ணுவோம் இவ்வளோ வியாபாரம் பண்ணுறோங்க. தார்ஷிஸ்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ஸ்பெயின் மெர்ச்சன்டைஸ் இல்லையா. தார்ஷிஸ் இவனா தார்ஷிஸ்க்கு போனோம்னாக்கா ராசிஸ் பீரர் இல்லையா, நினைவுக்கான் போகும்போது அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள். அப்போ இந்த யங் லயன்ஸ்ன்றதெல்லாம் சோல்ஜர்ஸுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சிங்கக்குட்டிகள்னால் அவங்க வந்து ஜனங்க மேலே போர் செஞ்சு இல்லையா அந்த தேசத்தை எரிச்சிட்டு போடுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீ எதுக்காக வந்திருக்கிற, கொள்ளையிடுறது தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார்ம் பண்ணி இஸ்ரேல் சமாதானமாக சேஃப்டியாக இருக்கும்போது இவங்க வருவாங்க இஸ்ரேல் மேலே.
யாரெல்லாம், ஈரான், இத்தோப்பியா, லிபியா அண்டு இஸ்ரேல். இஸ்ரேல் மேலே எப்படி ரஷ்யா அப்போஸ் பண்ணுவாங்க, இஸ்ரேல் இவங்கெல்லாம் இன்க்ளூடிங் ரஷ்யா. இப்போது இஸ்ரேலுக்கு ஒரு சமயம் காத்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் இப்போ இன்றைக்கி வரைக்கும் இஸ்ரேல் மேலே எப்படியாவது ஒரு வார் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமயத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சான்ஸ் கிடச்சா போதும், நம்ம எதாவது பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதத்துலையும் இல்லை, வேரியன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும். ஆனால் இஸ்ரேல் மேலே வரும்போது காம்பினேஷாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க. அண்ட் வெர்ஸ் 14-23 நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்ட் வந்து இந்த சாப்டரில் ரிப்பிட்டேஷனாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷன் வந்து போய் கிடையாது, இது உண்மைன்றதுக்காக அது ஒரு ரிப்பிட்டேஷனாக அலைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே முக்கியமாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப இன்னும் சீக்கிரமாகவே என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா, வேர்ல்டு வைடாக ஒரு பேனிக் உண்டாக்கும். ஏன்னா ஒரு பயங்கர எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கும் இந்த ஒரு இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா, இவங்க பண்ணுற இந்த இஸ்ரேல் மேலே அட்டாக் வந்து தேவனுடைய கோபத்தை தூண்டுவாங்க. ஸோ தேவன் கோபம் கொண்டு அவங்க என்ன பண்ணுவார், ஒரு பெரிய அந்த அழிவை கொண்டு வர்றாரு. எசேக்கியேல் 38:18-19 வருதுங்க. தேசத்துக்கு விரோதமாக கோபம் வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, அப்ப பாருங்க, கோபம் வந்து அந்த தேசத்து மேல வரும்போது தேவனுடைய உக்கிரம் கோபம் உண்டாகும். அந்த உக்கிரமான கோபத்தில் தேவன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெரிய அதிர்ச்சியை அந்த நாட்டில் கொண்டு வருவார். அதிர்ச்சின்னு வரும்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஷேலி இன் தட் டே தெர் ஷெல் பி அ கிரேட் ஷேக்கிங் இன் த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். இந்த கிரேட் ஷேக்கிங்ன்றது என்னென்னா, நியூ கிங் ஜேம்ஸில் கிரேட் எர்த் குயிக்னு வருது. ஸோ அந்த கிரேட் எர்த் குயிக் வரும்போது இல்லைங்களா, உலகம் முழுவதும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, பேனிக் ஆகிடுவாங்க, பயம் உண்டாகும். சோல்ஜர்ஸுங்கள்லாம் வருவாங்க எதிர்த்து பண்ணும்போது. இப்போ இவங்க பண்ண அந்த ஒரு பெரிய எடுத்துக்க வைக்கல, ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிற மாதிரி ஆகிடுவாங்க. அப்படின்னா என்னென்னா, கடவுள் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த எடுத்துக்க வைக்கினால பாதிப்பு என்ன ஆகும், 20 என் பிரசனத்தினால் சமச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்னி நிச்சயமாய் சொல்லுகிறேன். கன்ஃபார்மா சொல்ற தேவன், so that the fishes of the sea and fowls of the heaven, beasts of the field, creeping things that creep upon the earth, and men that upon the face of the earth shall shake, be thrown down under, and the steep places shall fall and every wall shall fall to the ground under. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எர்த்குவேக் வரும்போது இந்த வேர்ல்டை உணர்றோம், அந்த உலகமே உணர்ற மாதிரியான ஒரு எர்த்குவேக். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தால் இங்கே உட்காந்து டிவியில் நம்ம என்ன பண்ணலாம், நியூஸ்லேயே பார்த்து இப்படியெல்லாம் பயங்கரம் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய கரத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இஸ்ரேலில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எல்லாருமே பய ஆரம்பிச்சிருவாங்கன்னா, தேவன் இன்டராக்ட் பண்ணிருக்கிற ஜனங்கிட்ட என்னவோ சொல்கிறார் தேவன், தேவன் இன்வால்வ் ஆகிருக்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இந்த நேரத்தில் எல்லா லிவிங் கிரியேச்சரும் தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க, பைபிள் ஆரம்பிப்பாங்க. அந்த 21 படிக்கும்போது, நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன ஆகும்னா, அந்த ஒரு அவங்கவுங்க பட்டயத்தை அவங்கவுங்க சகோதரங்க வச்சுக்குவாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு கிரேட் கன்ஃபியூஷன், இந்த கெலாமிட்டிஸ், இந்த ஒரு பயங்கரமான அழிவுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்ஃபியூஷன் ஆகி ஒருத்தர் ஒருத்தரை வச்சுக்குவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 22 எனக்குதான், கொள்ளை நோயினாலும் இரத்த சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெரும் கண்மலையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். பாருங்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கொண்டு வர்றார், பெஸ்டிலன்ஸ், ஒரு பயங்கரமான வியாதிகள் கொண்டு வர்றார், பிளட்டு ஷைன் இல்லைங்களா, அப்புறம் ரெயின், பெரிய மலை, இந்த அவர் மேலேயும் அந்த சேனைகள் மேலேயும், அப்புறம் கண்மலைகள் இல்லைங்களா, அப்புறம்
அக்னி, பிரிம்ஸ்டோன் இதெல்லாம் கொண்டு வருவார். ஸோ இது எக்ஸாக்டாக நம்ம பார்த்தீங்கனாக்கா ஜக்கேரியாவில் இருக்குது. இது இங்கே ஜக்கேரியாவில் 14th சாப்டர் ஃபஸ்ட்டம்னாக்கா அங்கே கொடுத்துருக்கார் ஜக்கேரியாவில். அதாவது இந்த வார் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபுல் கம்ப்ளீட்டு தேசங்கள் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, சொந்த கொள்வாங்க. 14th சாப்டரில் இந்த 12 and 13 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். கால் நின்று போது சதை நலம் கொட்டும் அப்படியே அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலிருந்து அழுகி போகும். அந்நாளில் கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். ஸோ இதுதான் வந்து அங்கே இசைக்கியில் சொன்ன ஒரு விஷயம். இந்த கடைசி நாட்களில் கடவுள் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தவங்க மேலே யுத்தம் பண்ணுவார். அவங்க ஃப்ளெஷ் நின்றுக்கும் போது அவங்க ஃப்ளெஷ்ஷே நாங்கள் அப்படியே கொட்ட டிசால்வ் ஆகி கொட்டும். கண்கள் என்னங்கோ அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். நாவுகளில் இந்த சதைகள் கொட்ட ஆரம்பிக்கும். உலகத்தில் இருக்கிறவங்க தட் ஏ கிரேட் பேனிக், த லார்ட் வில் பி அமங் தெம். ஒரு பெரிய பயம் உண்டாக்கும் ஜனங்கள் மேலே. அவனுடைய பட்டயம் வந்து அவன் சகோதரன் மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கடவுள்கிட்டேருந்து வரும். ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு ஃபயர் வரலாம் இல்லைங்களா, ஒரு பிரிம்ஸ்டோன் வரலாம். இது சோழம் குமராவில் வந்த மாதிரி, நீங்கள் சோழம் குமரா அழிக்க தேவன் யூஸ் பண்ணார். எயில் ஸ்டோன் கண்மலையை யூஸ் பண்ணார் யோசுவா 10வது அதிகாரத்தில் கனானியர்கள் மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு தர பெரிய ஜலம் கொண்டு வரலாம் இல்லைங்களா. இதில் ஜட்ஜஸ்லாம் படிக்கிறோம் அந்த டிபோரா காலத்துலலாம். இஸ்ரேலுக்கு விரோதமாக மந்திரமும் கிடையாது, அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதமும் வாய்க்காமல் போவோம். நம்ம என்னாகும் 23 23 வாசிக்கிறோம். இயேசு 54 17 கூட வாசிக்கிறோம். பின்னாடி நினைக்கிறாங்கன்னா வால்ஸ் இல்லை, பார்ஸுங்க இல்லை, கேட் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இவங்க எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை பிடிக்கலாம். ஆனால் காட் இம்செல்ஃப் ஏ வால் ஆஃப் ஃபயர், தேவனாக அக்னி சொலையாக இருந்து அவன் சுற்றியில் என்ன பண்ணுறார், பாதுகாக்கிறார். உன்னை தொழுகிறவன் என் கண்மணியை தொழுகிறான். ஸோ தேவனுக்கு பிள்ளைகளிடத்தில் விளையாடுறோங்கோ இல்லையா, அவங்கக்கிட்ட மோதன்னு வரணும்னு நினைக்கிறோம், அது தேவன்கிட்டே விரோதமாக நினைக்கிறாங்க. ஸோ இவங்களோட தாட்ஸு இவங்க நினைக்கிறாங்கன்னா அது தேவன்னு வேற மாதிரி நினைக்கிறது. ஸோ இவங்க ஈஸியாக பிடிச்சலாம் இஸ்ரேல்னு நினைக்கிறாங்க. பட் தேவன் என்ன சொல்கிறாரு அவங்களுக்கு என்ன தெரில, தேவன் என்ன நினைக்கிறாருன்னுட்டு இவங்களுக்கு தெரியல. மீகா நம்ம 4வது அதிகாரம் 11 12 வாசிக்கிறோம். மீகா 4:11-12 தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரைக்கட்டுகள் அவர்களை களத்திலே சேர்ப்பார். ஈஸியா புடிச்சிடலாம் சியோன்னு. சியன் ஸ்ரீமில் எல்லாரோட கண், சியோன்னா இஸ்ரேல், இஸ்ரேல் மேல எல்லாருடைய கண்ணுகள் இருக்குது, எல்லாம் ஈஸியாக எல்லா நாளும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு யாரை பற்றி தெரியலையா, கர்த்தரோட பற்றியே தெரில. கர்த்தரோட ஆலோசனை என்னன்னுட்டு அவங்களுக்கு தெரியலன்றார். கட்டுகள் அந்த கோதுமை கட்டுகளை சேர்த்து கட்டுற மாதிரி எல்லாத்தையும் ஃபீல்டில் சேர்த்துருவோம் அப்படின்னாரு. கேட்டு எல்லாத்தையும் கொண்டா சேர்த்து தேவன் அழைச்சிடுவார். அந்த மாதிரி தேவன் வந்து இஸ்ரேலருக்கு விரோதமாக வருங்க மேலே யுத்தம் பண்ணுவார். அண்ட் ஃபைனலாக இதனால தேவன் என்ன வரன்னா வில் பி க்ளோரிஃபைடு. 23வது வசனம், இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஸோ இதனால் கர்த்தர் யாருன்றது தெரியப்படுத்துவார். நான் சொன்னேன், ஐ வில் மேக்னிஃபை மை செல்ஃப் அண்ட் சாங்கிஃபை மை செல்ஃப் அண்ட் ஐ வில் பி நோன் இன் தி ஐஸ் ஆஃப் மெனி நேஷன்ஸ் அண்ட் தே ஷெல் நோ தட் ஐ ஆம் த லார்ட். ஸோ எல்லாருக்கும் எப்போ தெரியும், நான் தான் கர்த்தர்னு தெரியும், நான் ஐ வில் சாங்கிஃபை மை செல்ஃப் அண்ட் ஐ வில் பி மேக்னிஃபை மை செல்ஃப் அண்ட். ஸோ யாரெல்லாம் மீதி இருக்கிற ஜனங்களோ அவங்களாம் கடவுள் என்ன பண்ணுவாங்க, பயந்து என்ன பண்ணுவாங்க. அதனால் இது எப்படி நடக்குது, இன்னும் இதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட்லாம் நம்ம எசைக்கல் 39 சாப்டரில் நம்ம நெக்ஸ்ட் வீக் இதில் பார்க்கலாம். ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளெஸ் யூ ஆல்.
அமீன்.